வணக்கம். ஆண்டு சரியாக ஞாபகம் இல்லை, 2013-14 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமிங்கில் முதன் முதலாக வாழையோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு செல்வம் கொடுத்தார். அப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருப்பேன்னு. இந்த படத்தோட எடிட்டிங்கும் எமோஷனல் ஜேர்னியை சொல்லணுன்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷனலான ஜேர்னியாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப், பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஊரில் ராஜா, மற்ற பாடல்கள், இதெல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பீனிங்கில் எடிட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தது, அது வந்து கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன். நான் முதல்ல ஒரு 10 நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரஃப் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. செல்வம் வந்து கிளைமேக்ஸ் வந்துருங்க, ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, இங்கே போவேன் நான் கூடவே இருங்கன்ட்டு அப்போ இருந்தேன். ஒரு ஷூட் பண்ணார். அப்போது அதை கண் முன்னாடி பார்த்தேன், அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம், ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்கே ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் ஃபுட்டேஜ் அதை பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே அந்த ஓலம், மரண ஓலம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட்டு தூங்கினா தான் கேட்குது. எடிட் டேபிளில் வந்து உட்காரும் பொழுதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை, அதனால் சொல்கிறேன், அது கேட்டுகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு, சரி ஓகே ரஃப் கட் ஆரம்பிப்போன்ட்டு கட் பண்ணியாச்சு. செல்வத்திட்ட முன்னாடி கட் பண்ணுறதெல்லாம் அப்பப்போ போய் காமிப்பேன். கிளைமேக்ஸ் மாத்திரம் வாங்க செல்வம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்க சூரியன்றவர். முதல் நாள் கட் பண்ணி சும்மா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் செல்வம், வாங்க செல்வம்மேன் பண்ணுங்க வரேன் அப்படின்பார். ரெண்டாவது நாள் அப்படி சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாரு, அவருக்கு அவ்வளோ எமோஷனல் பாயிண்ட்டாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டார். ஃபஸ்ட்டு இந்த ரஃப் கட் பண்ணதை ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ட்ரீட் பண்ணுறதா, மெலோ ட்ராமேட்டிக்காக போயிருமே அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா, எந்த மீட்டரில் சொல்கிறதுன்றதில் தான் ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு. அப்போது போயிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபுல்லாக எடிட் பண்ண ராஃப்லாம் பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் கூப்பிட்டேன், என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த குடுகுடுப்ப சத்தத்தை எடுங்க, அந்த பறவைகள் எடுங்க, அதுதான் கிளைமேக்ஸ், அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க, அதுதான் அந்த கிளைமேக்ஸோட எமோஷனை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் பிடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ செல்வம், லவ் யூ.